அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சரௌண்டிங்ஸ்ல நீங்க எங்க போய் நீங்க உங்க ஓன் வீக்கல் எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா சரௌண்டிங் சுத்தி பார்த்தாலும் இந்த பட்ஜெட்ல யார்ட்டையுமே ப்ராப்பர்ட்டி கிடையாது. சோ அவ்ளோ டிமாண்டா இருக்கு இந்த ஏரியா. நீங்க கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா போதும் இங்க ப்ராப்பர்ட்டி பர்சேஸ் பண்ணலாம். ஒரு 3 லட்சம்ங்களா? எஸ் சார். சூப்பர். ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு ஆம்பியன்ஸோட உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே 3 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் பண்றதுனா வாய்ப்பே கிடையாது. சோ இது இந்த லான்ச்சிங்ல இருக்கும்போது நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். சோ இங்க நீங்க ஒரு வில்லா அபார்ட்மென்ட் மட்டும் சூஸ் பண்ணி அப்படின்னாலே போதும். மாதம் மாதம் ஒரு 18,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்டல் வர்ற மாதிரி சாரே நம்மளுக்கு அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. சரி, ஓகே சார். ரேட்டு பார்க்கும்பொழுது யாராலும் நம்ப முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்களே, உங்களோட கம்பெனியோட நோக்கம் தான் என்ன சார்? நம்ம அர்பன் ரைஸை பொறுத்தவரை எல்லாருக்குமே வீடு கொடுக்கணுங்கிறது தான் மெயின் மோட்டிவ். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே. ஸோ எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும், எல்லாருமே இந்த வீடு கிடைச்சாலும் இந்த ஆம்பியன்ஸ் இந்த அம்யூனிட்டிஸோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு தான் எங்களுடைய கம்பெனியோட மெயின் நோக்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரைஸும் கொடுக்குறோம். ப்ளஸ் we are using கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரைஸுக்காண்டி நம்ம வேறு யூஸிங் காங்க்ரீட்டில் பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் மைவான் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், குவாலிட்டி ஆஃப் அம்யூனிட்டிஸ் ப்ளஸ் இந்த ப்ரைஸ், இந்த மூணுமே வந்து மெயின் நோக்கம். ஸோ உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு சூப்பரான வில்லா அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வில்லா அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து மந்த்லி ரெண்டல் அசிஸ்டன்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்களே வந்து we are giving rental agreement-ம் போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. இன் ஃபியூச்சரில் நீங்கள் ரெண்டல் கொடுத்தாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் will do it. சூப்பர். ஓகே. ஹாய், ஹலோ, நான் தான் ஆமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. ஸோ கைஸ், நீங்கள் ஒரு வில்லா அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அதுவும் ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப மெயினான இடத்துல இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வெறும் 3 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருந்தாலே போதும், உங்களால் ஒரு சூப்பரான வில்லா அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிற முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, இதை பற்றின முழுமையான உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்னோட நேம் சரவணன் சார், நான் சீனியர் மேனேஜர் சேல்ஸில் இருக்கேன். ஓகே. ஸோ கம்பெனி நேம் வந்து அர்பன் ரைஸ். இது லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேமிலியான தெரிஞ்ச இடம் தான். ஏசியாஸ் பிக்கஸ்ட் ஐடி பார்க் பேக் சைடில் ப்ராஜெக்ட் இருக்குது. சூப்பர். ஓகே. ஸோ பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஐடி பார்க் இருக்குது. ஸோ அதுக்கு பேக் சைடு தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் என்னவாக இருக்குது? Urban Rise, the World of Joy. Super, okay. So, in the World of Joy, நீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? Correct, sir. So, இந்த நேமே பார்த்தீங்கன்னா the World of Joy. So, beautiful-ஆ create பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உள்ளேயே உங்களுக்கு வந்து க்ளப் ஹவுஸ் வந்து 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் க்ளப் ஹவுஸ் இருக்குது. சூப்பர். 1 ஏக்கர் பார்க்கு, அதாவது இன்றைக்கி நிறைய பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்ஸே இருக்காது, கன்ஜஸ்டடாக இருக்கும், அவங்களால வந்து வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. we are providing, அதெல்லாம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு we are providing 1 ஏக்கர் பார்க்கு. அந்த 1 ஏக்கர் பார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக கொடுத்துருக்கோம், கிட்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்கோம், ப்ளஸ் அடல்ட்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பார்க். அகைன் 45,000 ஸ்கொயர் ஃபீட் க்ளப் ஹவுஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 அம்யூனிட்டிஸ் க்ளப் ஹவுஸ்க்குள்ளேயே 4 ஃப்ளோர்ஸ் இது டோட்டலாக, அதுலேயே அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அகைன் யூ கோ ஃபார் ரூஃப் டாப். இன்றைக்கி நிறைய பில்டிங் பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து ஆக்சஸ் பண்ணவே விட மாட்டாங்க. வி ஆர் ப்ரொவைடிங் ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸ். உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து பாபிக்கு இருக்கும், ப்ளஸ் மினி ஆம்பி தேட்டர் மேலேயே இருக்குது. ஸோ எல்லா கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாவும் மேலே கொடுத்துருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லான வியூ உங்களுக்கு அந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி வியூ தெரியும். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்குமே வெளியே போக வேண்டியதில்லை. உள்ளே சூப்பர் மார்க்கெட்டு, ஜிம்மு, கம்ப்ளீட்டாக எல்லாமே உள்ளே இருக்குது சார். ஸோ ஃபேண்டாஸ்டிக் சார். இது இந்த அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரொவைட் பண்ணுறோம் சென்னையில். ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம எத்தனையோ லே அவுட் இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், வில்லாவாக இருக்கட்டும், எத்தனையோ பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸில் இதுவரை நம்ம பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு வில்லா ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் சார், ஆக்சுவலி எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலுமே அப்ரூவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன அப்ரூவல் இங்கே வாங்கி வச்சுருக்கீங்க? In the project, RERA approval, DTC approval clear. Okay. So now, after 2018, RERA project launch. So now all projects RERA. So we are providing all approvals, documents and legal everything. Customer ketanga super okay okay. Avanga check panikalam. Right. அப்படி பாக்கும்போது சோ இங்க இவங்க எல்லா அப்ரூவலும் ப்ராப்பரா பண்ணி வச்சிட்டாங்க. சோ ஓகே சார். சோ நம்மளுடைய இந்த அபார்ட்மென்ட்க்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல், ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. Sir, நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து PSB Millennium School இருக்கு. Okay. So உங்களுக்கு இது பக்கத்துலயே ஹிந்துஸ்தான் இருக்கு, DAV இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஸ்கூல்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 6 km 4 km சரவுண்டிங்ஸ்ல இருக்கு. சூப்பர் சூப்பர். செகண்ட் திங் என்னன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிடல் மெயினா வந்து இப்போ வந்து காமாட்சி ஹாஸ்பிடல் நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துலயே வந்துச்சு. செகண்ட் திங் என்னன்னா உங்களுக்கு வந்து Global Hospital இருக்கு, Apollo இருக்கு. நீங்க எங்க வேணா ஈஸியா மூவ் பண்ணலாம். within 10 to 15 minutes நீங்க ரீச் ஆயிடலாம். Okay. And IT company. So இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வர்க் பண்ற ஒரு ஐடி ஹப்க்கு பக்கத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. அவங்க இங்க புக் பண்றவங்க மேக்ஸिमम பாத்தீங்கன்னா இங்க இருந்து within walkable distanceலயே அவங்களுடைய ப்ராஜெக்ட்க்கு ரீச் ஆயிரலாம், கம்பெனிக்கு ரீச் ஆயிரலாம். So இது வந்து ஒரு traveling time வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். This is the main advantage sir. Super okay okay. So அதாங்க ஐடிக்கு இங்க பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஐடிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல் இது எதுமே சொல்ல தேவையில்லை. சோ எல்லாமே இங்க இருக்குது. சரி ஓகே சார். ஓகே இப்போ சொல்லுங்க எத்தனை பிளாட் இருக்குது, வில்லா இருக்குது, அபார்ட்மெண்ட் இருக்குது. சோ நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் அதுக்காக உங்ககிட்ட இங்க ஒரு பிளாட் சூஸ் பண்ணனும். கரெக்ட்டான क्वेश्चन கேட்டிருக்கீங்க இப்போதான். एक्चुअली பாத்தீங்கன்னா சார் நிறைய பேர் வந்து ஒரு பிளாட் வாங்குவாங்க, ஒரு அபார்ட்மென்ட் வாங்குவாங்க, ஒரு இன்டிவிஜுவல் வில்லா வாங்குவாங்க. ஆனா நாங்க இங்க என்ன கொடுக்கறோம்னா வில்லா ஸ்டைல் அபார்ட்மென்ட் கொடுக்கறோம். வில்லா ஸ்டைல் அபார்ட்மென்ட். ஆமா. இல்ல புரியலையா? அதாவது ஒரு இன்டிவிஜுவல் வில்லால இருக்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு அபார்ட்மென்ட்ல கொடுக்கறோம். Okay okay. So this is the main advantage. அத நீங்க அந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணீங்கன்னா நான் எப்படி இருக்குன்னு நான் காமிப்பேன். Okay. So உங்களுக்கு இன்டிவிஜுவல் வில்லால என்னென்ன உங்களுக்கு ஆம்பியன்ஸ் இருக்கோ அதே இது ஒரு அபார்ட்மென்ட்ல கொடுக்கிறோம். This is the main advantage. Super okay. So இதனால கண்டிப்பா வந்து இந்த ஸ்டைல்ல அந்த பில்டருமே ப்ரொவைட் பண்ணல. So first time Urban Rise தான் நம்ம கொடுத்திருக்கோம். Okay. வில்லா ஸ்டைல் அபார்ட்மென்ட்ஸ். Right okay okay. So அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க இத பார்க்கலாம். சூப்பர் ஓகே. இப்போ YMR காரிடார் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து SRP டூல்ஸ்ல இருந்து கோஃபார் தையூர் வரைய தாண்டி திருப்பூர் வரைய போயிடுச்சு. Okay. But நம்ம இருக்குறது வந்து பட்ஜெட் வைஸ் பிரிச்சிங்க அப்படினா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து just 31 lakhs ல கொடுக்கறோம் உங்களுக்கு. 31 லட்சமா? 31 லட்சத்துல இருந்து maximum வந்து 70 lakhs வரை இருக்கு உங்களுக்கு. ரைட் ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ you go for 2 bedroom 3 bedroom or 1 bedroom whatever it is உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சரவுண்டிங்ஸ்ல நீங்க எங்க போய் நீங்க உங்க ஓன் வீக்கில் எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா சரவுண்டிங் சுத்தி பார்த்தாலும் இந்த பட்ஜெட்ல யார்ட்டையுமே ப்ராப்பர்ட்டி கிடையாது. சோ demand இருக்கு இந்த ஏரியா. So day by day வந்து சேல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. நார்மலா பாத்தீங்கன்னா 50 to 60 சேல் மந்த்லி நடந்துட்டு இருக்குனா we are crashing around 150 to 160 sales மந்த்லி நடக்குது. So இதுக்கு காரணம் மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் தான் சார். கண்டிப்பா கண்டிப்பா 31 lakhsல ஒரு villa style apartment கொடுக்கறோம் அப்படினா அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் கொடுக்கறோம். And 70 lakhs 77 lakhs வரை இருக்கு நம்மட்ட ப்ராப்பர்ட்டி. கரெக்ட் கரெக்ட் ஓகே. சோ அதாங்க நீங்க பக்கத்துல போய் விசாரிச்சு பாத்துட்டு கூட இங்க வாங்கிக்கங்க. இந்த மாதிரி ஒரு அமெனிட்டிஸோட இவ்ளோ ரேட் கம்மியா வேற எங்கேயுமே கிடைக்காது. So okay sir, அப்படி இருக்கும்போது நம்மளோட இந்த villa style apartment பார்க்க வருவாங்கலையா? So friends, so அவங்களுக்கு நீங்க ஏதாவது site visit arrange பண்ணி தரீங்களா? Yes sir. இப்போ நம்ம சென்னையில எங்க இருந்தாலும் இதுல நம்பர் வரும். என்னோட நேம் and நம்பர் கொடுத்திருப்பாங்க. நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா அந்த pick up drop free தான் சார். நீங்க சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும் சொன்னீங்கன்னா pick up drop free தான். ஓகே. சைட் விசிட் நாங்களே ஆர்கனைஸ் பண்றோம். அதுக்கு என்ன சார்ஜஸ் இல்ல சார். ரைட் ஓகே சார் ஓகே. சோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது நம்மட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட் எதில இருந்து எது வரைக்கும் இருக்குது? சார் நம்மகிட்ட வந்து 31 lakhsல இருந்து மேக்ஸிமம் வந்து 70 lakhs வரை இருக்கு. ஓகே. நீங்க கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா போதும் இங்க ப்ராப்பர்ட்டி பர்சேஸ் பண்ணலாம். ஒரு 3 லட்சங்களா? எஸ் சார். சூப்பர் ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு அமெனிட்டிஸோட ஒரு ஆம்பியன்ஸோட உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே 3 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் பண்றதுனா வாய்ப்பே கிடையாது. சோ இது இந்த லான்ச்சிங்ல இருக்கும்போது நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்குது 90% we are doing funding. பேங்க் லோன் இருக்கு. Axis, HDFC, SBI எல்லா பேங்க்குமே நாங்க யூஸ் பண்றோம். சோ உங்களுக்கு எந்த பேங்க் சூட்டபிளா இருக்கோ நீங்க சொன்னீங்கன்னா நாங்களே அதை த்ரூ பண்ணி கொடுத்துருவோம். எங்களுடைய டீமே வந்து லோன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. சூப்பர் ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்யூனிட்டிஸோட எங்கேயுமே இந்த ரேட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? உங்கள் கையில் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வில்லா அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே சார், ஃபைனலாக எப்போவுமே நான் ஒரு கிளைண்ட் எடுத்து போகிற கொஸ்டின் கேட்பேன். என்னென்னா இங்கே நான் ஒரு வில்லா அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் சேல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு ரீசேல் பண்ணி தருவீங்களா? கரெக்டான கொஸ்டின் சார். Actually, இங்க நீங்க villa apartment book பண்ணும்போது உங்களுக்கு ரீசேலுக்கே போக மாட்டீங்க. ஏனா current rental value எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 BHK வே 18000 ரூபாய் போயிட்டு இருக்கு. Okay. So 23-28000 வரை போகுது உங்களுக்கு rental. Okay. So resale போற ஆப்ஷனே இல்ல சார் உங்களுக்கு. Super okay. So அது resale தேவைப்படாது. In case if you want rental நீங்க plan பண்றீங்க அப்படினா எங்களுடைய டீமே rental assistance team இருக்கு. So அவங்களே வந்து அத நாங்க நீங்க key கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே வந்து அது tenant கூப்பிட்டு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். Super okay okay. அக்ரிமென்ட் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. Right okay. சார் பாக்கும் பட்சத்துல நீங்க போய் எங்கேமே டெனன்ட்க்கு அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ இங்க நீங்க ஒரு villa apartment மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படினாலே போதும். மாசம் மாசம் ஒரு 18000 ரூபாயில இருந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்டல் வர்ற மாதிரி சாரே நமக்கு அக்ரிமென்ட் போட்டு கொடுத்துருவாரு. சோ அதுக்கு அப்புறம் இத ரீசேல் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு தேவைப்படாது. ஓகே சார். ஃபைனலா எனக்கு என்னன்னா என்னோட கிளையன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க இங்க வந்து ஒரு அபார்ட்மென்ட் புக் பண்ணனும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும். என்ன பண்ணி தருவீங்க? சார் நம்ம மார்க்கெட் தமிழா பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்குயரி வந்தது அப்படினா we are providing registration வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்கிறோம். ஓகே சூப்பர் சூப்பர். பிளஸ் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருந்தா அதையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறோம். ஓகே ஓகே. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ registration நமக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு லட்சத்துக்கு மேல வரும். ஓகேங்களா? சோ கேட்பீங்க. சோ அந்த அளவுக்கு இவங்க நமக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்க. சோ ரெஜிஸ்ட்ரேஷன் மொத்தமே நமக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க இதெல்லாம் 1 BHK 2 BHK 3 BHK எதை புக் பண்ணாலும் சரி நமக்கு இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க. இது மட்டும் நம்ம நேர்ல வந்து பேசுங்க. மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல பார்த்து வந்து அப்படி சொல்லி பேசுறீங்க அப்படினா இன்னுமே நமக்கு பிரைஸ்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரறாங்க. ஓகே அவ்வளவுதாங்க. சோ எனக்கு இருந்த எல்லா டவுட்மே நான் கேட்டுட்டேன். இது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படினா சோ ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. சாரோட ஃபோன் நம்பர் WhatsApp number எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களை வந்து விட்டு போறானு உங்கள மீர். பை பை. See you.